ஹாய் கேஸ் வெல்கம் டு சென்னை கீஸ் இட்ஸ் மீ கேன் ஹியர். ரீசெண்டாக நான் நிறைய மாங்கா ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அனிமேக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட நான் இப்போ மாங்காக்கு தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சொல்ல போன அப்படின்னா அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு அனிமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது மாங்காவில் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மாங்கா ரீட் பண்ணுறது அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒன்று அனிமே ரொம்ப மொக்க, மாங்கா கூட கம்பேர் பண்ணும்போது அனிமேலாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. மாங்கா படிக்கிறது அனிமே கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெட்டர் தான் நான் சொல்ல வரேன். எக்கச்சக்கமான மாங்கா ரீடர்ஸ் கேட்டிங்கனாலும் அவங்க சொல்கிற பதில் இது ஒன்றே ஒன்று தான். ஏன்னா ரீடிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். ஃபஸ்ட்டில் என்னோட தாட் என்ன வருது மாங்கா ரீட் பண்றதுக்கு எக்கச்சக்கமான டைம் தேவைப்படும். அண்ட் அனிமேல கிடைக்கிற மாதிரி மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வாய்ஸ் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே நான் மாங்கால கிடைக்காதான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் அனிமேஷன். ஏன்னா எனக்கு அனிமேஷன் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஒரு நல்ல அனிமேஷன் இருக்கிற அனிமே பார்க்கறது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு அனிமே பார்க்கறது அட்வான்டேஜஸ். பட் என்னதான் இருந்தாலும் மாங்கா ரீட் பண்றது எனக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அது சொல்ல போனோம் அப்படின்னா அனிமே பார்க்கறதோட ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது எப்படி முடியும்? அனிமேலாம் செம இன்ஸ்பைரிங்கான சீன்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சூப்பரான அனிமேஷன்ஸ் இருக்கும். அது எப்படி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மாங்கா கூட நீ கம்பேர் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் ரீடிங்கோட ஒரு மேஜிக்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாங்கா அண்ட் காமிக்ஸ்ல இந்த ஒனமோட்டோபியா இருக்கும் இல்லையா, அது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்ம ஒரு ஒரு டைலாகையும் படிக்கும்போது அங்க வரைஞ்சிருக்க இமேஜ் மட்டும் இல்லாம நம்மளே எக்கச்சக்கமான விஷயத்தை வந்து இமேஜின் பண்ண ஆரம்பிப்போம். இதெல்லாமே மாங்கா ரீடர்ஸ்க்கு நடந்திருக்கும். கண்டிப்பா நீங்க மாங்கா ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க பார்த்து சீரியஸா இருந்தாலும் பரவாயில்ல, அதை மாங்கால ரீட் பண்ணுங்க, அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி மாங்கா ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அனிமே பார்த்து நீங்க ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதை விட மாங்கால செம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. கம் ஆன், திங்க் பண்ணி பாருங்க. ஒரு ஆத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் ஆடியன்ஸுக்கு புரியாத மாங்கா வெளியே என்ன பண்ண போறாரு? அதனால எல்லா மாங்கா ஆத்தர்ஸுமே அவங்க எழுதுற ஸ்டோரி ஆடியன்ஸுக்கு ஈஸியா கன்வே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயம் ட்ரை பண்ணுவாங்க. இது வரைக்கும் நம்ம அனிமேல பவர் சிஸ்டம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது, அது மட்டும் இல்லாம ஒரு கேரக்டர் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணா அதை எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் பாத்துருப்போம் இல்லையா. அதை மாங்கால செம்ம ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சொல்ல போனோம் அப்படின்னா மாங்காவை இன்ஸ்பயர் பண்ணி தான் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பிளேஷன் அனிமேல கொடுத்துருப்பாங்க. இதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா ஹண்ட்ரட்ல ஒரு ஒரு டெக்னிக் எக்ஸ்பிளைன் பண்றதாகட்டும். அது மட்டும் இல்லாம ஜோஜோல ஜோஜோ கடைசியா பில்லன்மேன் கூட சண்டை போடுவான் இல்லையா, அந்த சண்டையில கூட ஒரு ஒரு டெக்னிக்குமே மாங்கால சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை அனிமேல பார்க்கும்போது ஓகே அனிமேல சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா அதை மாங்கால ரீட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு மாங்கால தான் அது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வரைஞ்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதை தான் அப்படியே அனிமேக்கு போர்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அகைன் நம்ம ஹண்ட்ரட் பத்தி பார்க்கலாம். ஏன்னா ஹண்ட்ரட் அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரி, அதோட பவர் சிஸ்டம் ஆகட்டும் அதுல வர ஒரு ஒரு வில்லன்ஸோட டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அதை அவ்வளவு சூப்பரா மாங்கால எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நீங்க ஹண்ட்ரட் அனிமே பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மாங்கா ரீட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த அளவுக்கு மாங்கால சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி. சொல்ல போனா ஹண்ட்ரட் சக்சஷன் ஒரு ஆர்க் கம்ப்ளீட் பண்ண அதுதான் எனக்கு மாங்கா மேல இருந்த பெர்ஸ்பெக்டிவே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒருத்தரால பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் வச்சு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரியை செம்ம ஈஸியா நம்மளுக்கு கன்வே பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா அதை விட பெட்டரா எந்த ஒரு அனிமேலையும் சொல்ல முடியாது. அதனால தான் சொல்றேன் மாங்கா ரீட் பண்றது அனிமே கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி, நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸ்டோரியை. அது மட்டும் இல்லாம 20th சென்ச்சுரி பாய்ஸ் மாங்கா இருக்கு இல்லையா, சீரியஸா சொல்றேன் அந்த மாங்காவை ட்ரை பண்ணி பாருங்க. நான் அந்த மாங்கா ஃபர்ஸ்ட் வால்யூம் தான் கம்ப்ளீட் பண்ணேன். அது வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சொல்ல போனோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைம் லைனை உங்களுக்கு பர்ஃபெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. வேற லெவல் மாங்கா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஆர்ட் ஒர்க், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாங்கால இருக்கிற ஒரு ஆர்ட்டை அப்படியே அனிமேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, நம்ம கோல்டன் ஏஜ் ஆஃப் அனிமேஷன் ரீச் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அனிமேஷன் இண்டஸ்ட்ரி வேற லெவலில் எவால்வ் ஆயிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் மாங்கால இருக்கிற ஒரு பேனல் அனிமேட் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த டீடைல் மிஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சக் மாங்கா எடுத்துக்கோங்க. பர்சக் மாங்கால ஒரு ஒரு பேனலுமே எவ்வளோ டீடைல்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அந்த டீடைல்ஸ் எல்லாம் அனிமேட் பண்றதுக்கு எக்கச்சக்கமான டைம் தேவைப்படும். அதனால தான் மாங்கால இருக்கிற எக்கச்சக்கமான டீடைல்ஸ் மிஸ் பண்ணிட்டு அதை அனிமேல கொண்டு வருவாங்க. ஸோ அதை அனிமேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு பர்ஃபெக்டான டீடைல்டு அனிமேஷன் ரெடி பண்றதுக்கு எக்கச்சக்கமா டைம் ஸ்பெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டும் அதிகமாக ஸ்பெண்ட் ஆகும். இதனாலே நிறைய ஸ்டூடியோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டீடைல்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் அனிமேஷன்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதனால தான் மாங்கா கூட கம்பேர் பண்ணும்போது அனிமேலாம் கொஞ்சம் டீடைல் மிஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கட்ஸ் அண்ட் கன் பெல்ட் இவங்களோட டிசைன் எடுத்துக்கோங்க. இந்த ஆர்மர்ல இருக்க ஒரு ஒரு பீஸ் அனிமேட் பண்ணணும்னா 2D எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இப்போ என்னதான் 3D டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு பர்ஃபெக்ட்டான டீடைல் அனிமேஷன் கொடுத்தாலும் இந்த மாதிரி கையால வரையப்பட்ட டீடைல்டு பேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் மாங்கா பேனல்ல ஒரு பேனல் இருந்து இன்னொரு பேனலுக்கு எக்கச்சக்கமான சொல்றது மூவ்மெண்ட் கேப்ஸ் இருக்கும். எனக்கு மாங்கால 100% அனிமேட் பண்ண முடியாது, ஒரு ஒரு ஃப்ரேமே அவங்களால வரைஞ்சிட்டு இருக்க முடியாது. அதனால தேவையான ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் வரைவாங்க. மிச்ச ஃப்ரேம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஆட்டோமேட்டிக்கா இமேஜின் பண்ணுவோம். இது மாங்கா ரீடர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பேனல் நடக்கிற சம்பவத்துக்கும் இன்னொரு பேனல் நடக்கிற சம்பவத்துக்கு நடுவில் இருக்கிற சம்பவத்தை நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம். இது மாங்கா அண்ட் காமிக்ஸ் ரீட் பண்ணிருந்த எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்பீங்க. அது ரீடிங்கால மட்டும் கிடைக்கிற ஒரு பியூரான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா அதை நீங்க மாங்கா ரீட் பண்ணாதான் உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதே சமயத்தில் இந்த மாதிரி மாங்கா படிக்கும்போது ஒரு ஒரு பேனலை பார்க்கும்போதும் இதெல்லாம் கையால வரையப்படுது, இவ்வளவு சூப்பரா கையால வரைஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தடவை ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். கமான் பர்சக், ஹிமாங்குலஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம கண்டம் சீரிஸ். சொல்ல போனோம் அப்படின்னா கண்டம் சீரிஸ் எல்லாம் மாங்கால படிக்கிறது வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மெக்காவெல்லாம் அனிமேல அனிமேட் பண்றதே கஷ்டம், அதெல்லாம் மாங்கால அவ்வளவு டீட்டெயிலா வரைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது கமான் நான் இதுக்கப்புறமா கண்டம் சீரிஸ்ல வர மாங்காவே ரீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா அனாட்டமி அப்படின்னு வரும்போது வித்தியாசமான அனாட்டமி இருந்தாலும் நம்மளோட ஐஸ் வந்து அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கும். பட் இந்த மாதிரி மெக்கானிக்கல் மாடல்ஸ்ல, அதாவது ஹார்ட் சர்ஃபேஸ் மாடல்ஸ்ல அது பார்க்க பர்ஃபெக்டா இல்ல, அதாவது ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டா வராம லைட்டா கிராஸ் ஆக வந்தாலும் அதை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அந்த டிஃபரன்ஸ் ஹார்ட் ஒர்க் நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். அப்படி இருந்தாலும் இந்த அளவுக்கு சூப்பரா மெக்காஸ் எல்லாம் வரைஞ்சதை பார்த்து நான் நிறைய ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். அதனால கண்டம் சீரிஸோட ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்திருக்க
மாங்காவெல்லாம் ரீட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம ஆத்தர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். யா அது உண்மைதான். நீங்க ஒரு ஆத்தரோட மாங்காவை ரீட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா, ஒரு 10-15 சாப்டர் போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த ஆத்தரோட பேட்டர்ன் தெரிஞ்சிடும். ஒரு ஒரு ஆத்தருக்குமே ஒரு ஒரு ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் இருக்கும், அதை உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஒரு ஒரு டைலாக் ரீட் பண்ணும்போது இந்த டைலாக் சீரியஸா சொல்றாங்களா இல்ல இந்த டைலாக் காமெடியா சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் போக போக. எக்ஸாம்பிள், நான் ரீசெண்டா ஜுஜுட்சு கைசன் மாங்கா படிச்சேன். அதுல கோஜோ எப்பப்பெல்லாம் சீரியஸான டைலாக் சொல்றான், கோஜோ எப்பப்பெல்லாம் காமெடியான டைலாக் சொல்றான், இது எல்லாத்துக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். நம்ம ஜஸ்ட் அவங்க ஃபேஸ பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. அந்த டைலாக் கேரக்டர் எப்படி டெலிவரி பண்றானோ அதை வச்சே நம்ம அந்த கேரக்டரோட மூட வந்து பிரெடிக்ட் பண்ண முடியும். சொல்ல போன அப்படியே அந்த மாங்காக்கா தான் இந்த மாதிரி டைலாக் எழுதியிருப்பாரு. ஏன்னா அவர் அந்த கேரக்டர் எப்படி இந்த டைலாக் சொல்லணும் அப்படின்னு நினைச்சு எழுதினாரோ அது நம்மளுக்கு ஈஸியா கன்வே ஆகும். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, கோகு எடுத்துக்கோங்களேன். டிராகன் பால்ல இருந்து நீங்க கோகோ பாத்துருந்தீங்க அப்படின்னா, கோகு எப்போ சீரியஸா இருப்பான், கோகு எப்போ காமெடியா இருப்பான் அப்படி மாதிரி எல்லாத்தையுமே நம்மளால சொல்ல முடியும். ஈவன் கோகோட ஃபேஸ்ல அந்த எக்ஸ்பிரஷன் இல்லனாலும் கோகு சொல்ற டைலாக்ஸ் வச்சு நம்மளால அதை பிரெடிக்ட் பண்ண முடியும். கோகு சீரியஸா இருக்கும்போது இந்த மாதிரி டைலாக் எல்லாம் சொல்லுவான், அண்ட் காமெடியா இருக்கும்போது இந்த மாதிரி டைலாக் எல்லாம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இல்லையா. இது யாரோட வேலை அப்படின்னு சொல்லிட்டீங்க, அந்த ஆத்தரோட வேலை தான். ஏன்னா அவர் அந்த கேரக்டர் அந்த சூழ்நிலையில இந்த டைலாக் எப்படி சொல்லும் அப்படின்னு நினைச்சு எழுதிருப்பாரோ அது நம்மளுக்கு அப்படியே 100% மாங்கா படிக்கும் போது கன்வே ஆகும். சோ இது சிம்பிளா எப்படி சொல்லலாம், ஆத்தர் வந்து நம்ம கூட ஒரு கம்யூனிகேட் பண்ற ஒரு மெத்தட் மாதிரி தான் இருக்கும் இது. இதுக்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, பர்சக் சீரிஸ்ல வர பக் அண்ட் பர்சக் சீரிஸ் மாங்கா படிச்சிருந்த எக்கச்சக்கமான பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பக் வந்து எக்கச்சக்கமான தடவை இந்த ஃபோர்த் வால பிரேக் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தடவை பக் ஒரு டைலாக் சொல்லுவான், அதாவது நான் இந்த பேனல்ல இருக்கிறதால தான் இந்த பேனலே பிரைட்டா இருக்கு, நீ மட்டும் தனியா இருந்திருந்த அப்படின்னா இந்த பேனலே டார்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கட்ச பயங்கரமா கலாய்ப்பான். அதனால இந்த மாதிரி கிடைக்கிற டைம் எல்லாத்துலயுமே ஆத்தர் வந்து நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தடவை ட்ரை பண்ணிருப்பாங்க. அதனால மாங்கா ரீட் பண்றது நம்ம அந்த ஆத்தர் கூட டைரக்டா ஒரு என்ன சொல்றது மென்டல் கனெக்ஷன் வந்து ஏற்படுத்தும். அவங்களோட ஸ்டோரியை அவங்களோட விதத்துல நம்ம ரீட் பண்றோம். அது உண்மையிலேயே சொல்ல போனோம் அப்படின்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் அடுத்த பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, காமெடி. நீங்க நம்ப மாட்டீங்க, மாங்கா ரீட் பண்றது அனிமே பாக்குறதோட செம்ம காமெடியான ஒரு விஷயம். அனிமேல வர காமெடி சீன்லாம் சூப்பரா அனிமேட் பண்ணிருப்பாங்க, அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்துடும். பட் மாங்கா படிச்சுட்டு அதுல வர காமெடி நினைச்சு கேட்க பேக்கன் சிரிக்கிறது அது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னா, நான் பெஸ்ட் மாங்கா எதை சொல்லுவேன், டிராகன் பால் தான் சொல்லுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இல்லையா அந்த டிராகன் பால் மாங்கா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம காமெடியா தான் இருக்கும். கோகுவோட எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், அண்ட் ஊலாங்கோட விஷயம், அண்ட் புல்மா பண்ற விஷயம், அண்ட் மாஸ்டர் ரோசி செய்யற விஷயம், எல்லா காமெடியுமே வேற லெவல்ல இருக்கும். இப்போ நீங்க அந்த ஒரு பேனல் பார்த்தாலுமே செம்மையா சிரிப்பீங்க. அண்ட் அந்த காமெடி பேனல்ஸ் எல்லாம் கேரக்டர்ஸோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஆகட்டும் எல்லாமே பயங்கரமா இருக்கும். அந்த ஆத்தர் செம்ம எஃபோர்ட் போட்டு இந்த மாதிரி காமெடியை நம்மளுக்கு கன்வே பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அதையெல்லாம் அந்த பேனல்ல பார்த்தப்போ அனிமே கூட கம்பேர் பண்ணும்போது மாங்காவே பெட்டரா இருக்குன்னு நான் நினைச்சேன். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா மாங்கா ரீட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்க, எமோஷன். எக்கச்சக்கமான பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அனிமேல கிடைக்கிற மாதிரி எமோஷன் சீன்ஸ் எல்லாம் மாங்கால இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. ஒரு கேரக்டரோட ஃபீலிங்க நீங்க அந்த மாங்கா படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அனிமேல நம்ம அந்த கேரக்டரை பாக்குறோம், பட் மாங்கால நம்ம அந்த கேரக்டரை படிக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கு. மாங்கால ஒரு ஒரு கேரக்டர் எவால்வ் ஆகும்போது நம்மளே அது கூட டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அனிமே கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம அந்த கேரக்டர் கிட்ட ஈஸியா கனெக்ட் ஆயிடுவோம் மாங்கால. ஸோ நம்மளும் அந்த கேரக்டர் கூட டிராவல் ஆகும், அந்த கேரக்டர் ஃபேஸ் பண்ற ஜாய் அண்ட் ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால இன்ஸ்பைரிங்காவோ இல்லை எமோஷனாவோ ஏதாவது ஒரு பேனல் வந்து அப்படின்னா அந்த கேரக்டர் சொல்ற டைலாக் அனிமே கூட கம்பேர் பண்ணும்போது மாங்கால செம்ம இம்பாக்டா இருக்கும். ஐ ப்ராமிஸ் திஸ். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மாங்காவை. ஆனா அனிமேல அது அப்படி கிடையாது, அனிமேல வித்தியாசமா இருக்கும். ஈவன் எக்கச்சக்கமான எமோஷன் சீன்ஸ் அனிமேல நல்லா கொடுத்துருந்தாலும் மாங்கால நம்ம அதை ரீட் பண்ணும்போது அனிமே கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் அப்படி சொல்லிட்டீங்கன்னா, ஆர்ட் ஸ்டைல் தான். எல்லா மாங்காக்குமே ஒரு தனி ஆர்ட் ஸ்டைல் இருக்கு. நான் ஜோஜோ சீரிஸை பார்த்துட்டு ஜோஜோட மாங்கா ரீட் பண்ண சொல்ல போனோம் அப்படின்னா, ஜோஜோட ஆர்ட் ஸ்டைல் வந்து கொஞ்சம் பழசா தான் இருந்துச்சு, பட் அது மத்த மாங்கா கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. நீங்க அதே ஜோஜோட அனிமேல பாத்தீங்க அப்படின்னா, ஜோஜோட அனிமையோட ஆர்ட் ஸ்டைல் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் வித்தியாசமா இருக்காது. எப்படி சொல்லலாம், ஒரு டிஃபால்ட்டான அனிமே ஸ்டைல் டோனை வந்து நம்மளால பார்க்க முடியும். அதாவது கம்ப்ளீட்லி டிஃபால்ட் அனிமே ஸ்டைல் சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃபால்ட்டான அனிமே ஸ்டைல் எடுத்து அதுல இந்த ஜோஜோட மாங்கா ஸ்டைல கொஞ்சம் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் நீங்க மாங்கால பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டைல் வந்து 100% பியூரா இருக்கும். அதை எந்த ஒரு மாங்கா கூட கம்பேர் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம ஒரு ஒரு மாங்கா படிக்கும் போதும் அந்த ஆர்ட் ஸ்டைல் வந்து செம யூனிக்கா இருக்கும். ஸோ நம்மளுக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் பீஸோட ஆர்ட் ஸ்டைல் எடுத்துக்கோங்க, அண்ட் டிராகன் பால், பர்சக், எல்லா மாங்காக்காவுமே அவங்களுக்கு தனியா ஒரு ஆர்ட் ஸ்டைல் வச்சிருக்காங்க. அந்த மாங்கா ஃபுல்லா அந்த ஆர்ட் ஸ்டைல் மட்டும் தான் இருக்கும், வேற எந்த ஒரு ஆர்ட் ஸ்டைலுமே அவங்க மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் மத்த மாங்கால இருந்து அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆக மாட்டாங்க. பட் அனிமே வந்துச்சுன்னா என்னதான் இந்த மாங்கால இருக்க ஆர்ட் ஸ்டைல நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிமேட்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாலும் அவங்க டிஃபால்ட்டான சில அனிமே ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அதை எக்கச்சக்கமான இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதனாலே அந்த மாங்காக்காவோட 100% ஸ்டைல நம்மளால அனிமேல பார்க்க முடியாது. அந்த மாங்காக்கா பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவர் எந்த மாதிரி இங்கிங் பண்றாரு, அண்ட் அது மட்டும் எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் அவரோட மாங்காக்கு யூஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவரோட மாங்கால இருந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். அவரோட ஆர்ட் ஸ்டைல்னா இதுதான் அப்படின்னு உங்களால ஈஸியா சொல்ல முடியும், ஓரளவுக்கு நீங்க அவரோட மாங்கா படிச்சீங்க அப்படின்னா. ஸோ ஒரு ஒரு மாங்காக்காக்கும் ஒரு ஒரு ஆர்ட் ஸ்டைல் இருக்கு. ஒரு மாங்காக்கா 10 வருஷமா ஒரு மாங்கா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் ஃபர்ஸ்ட் வரைஞ்சதுக்கும் இப்ப வரையதுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கும். அவர் எவால்வ் ஆயிருப்பாரு, பட் அவரோட ஸ்டைல் அப்படியே தான் இருக்கும். அவரோட ஆர்ட் ஸ்டைலே தான் அவர் எவால்வ் ஆயிருப்பாரே தவிர, அவர் மத்த மாங்காக்காவோட ஆர்ட் ஸ்டைல இன்ஃபுளுன்ஸ் ஆகி அதை வந்து இங்க கொண்டு வந்திருக்க மாட்டாரு. ஸோ அவரோட ஆர்ட் ஸ்டைல அவர் எவால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இந்த விஷயம் அனிமேல அப்படியே கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அனிமே அப்படின்னா அதுக்குன்னு டிஃபால்ட்டா ஒரு ஆர்ட் ஸ்டைல் இருக்கு. அவங்க என்னதான் அந்த மாங்காக்காவோட ஆர்ட் ஸ்டைல உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாலும் 100% அந்த மாங்காக்காவோட ஆர்ட் ஸ்டைல்
ஸ்டைல கொண்டு வர முடியாது. அவங்க எக்கச்சக்கமான டிஃபால்ட் அனிமே ஸ்டைல வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் ஒரு மாங்கா ரீட் பண்ணும்போது அதோட ஆர்ட் ஸ்டைல்லாம் செம யூனிக்கா இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் மாங்கா ஸ்ட்ரை பண்ணும்போது நம்ம அந்த ஆத்தரோட டேலண்ட்டை பாக்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டைல் சூப்பரா இருக்கே, இவர் பயங்கரமா வரையறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படி சொல்லிட்டீங்கன்னா, அந்த ஆத்தரோட ஐடியாலஜி, அந்த ஆத்தர் எந்த ஒரு ஐடியாலஜியை அந்த கேரக்டர் மூலமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரோ அதை நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எல்லாருமே ஒரு சில ஐடியாலஜி வந்து ஃபாலோ பண்ணுவோம். பட் ஒரு ஆத்தரா இருக்காங்க அப்படின்னா அவங்க எக்கச்சக்கமான ஐடியாலஜியை படிக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை பேஸ் பண்ணி ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணணும். அப்படி டெவலப் பண்ற கேரக்டர் அந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணணும். அண்ட் அந்த கேரக்டர் அந்த ஐடியாலஜில இருந்து மாறுதா இல்லையா அப்படிங்கிறது ஆத்தர் கையில தான் இருக்கு. பட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வித்தியாசமான ஐடியாலஜி இருக்கிற கேரக்டர்ஸ் கிரியேட் பண்றது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் கிடையாது. அதுக்காக ஆத்தர்ஸ் எல்லாம் அந்த ஐடியாலஜியை பயங்கரமா ரிசர்ச் பண்ணணும். அப்படி ரிசர்ச் பண்ணாதான் அவங்க அந்த ஐடியாலஜி வச்சு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் பீஸ்ல இருக்க ஜோரோட கேரக்டர் எடுத்துக்கோங்க. ஜோரோட ஐடியாலஜி ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்குமே பிரேக் ஆகல. இதே மாதிரி தான் பர்சர்க்ல வர கட்ஸ், பக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாம ஹண்ட்ரட்ல வர குரோபிகா, கமாண்ட் வுட், குரோபிகாலாம் எப்பவுமே பேலன்ஸ்டான ஒரு ஐடியாலஜில இருக்க ஒரு ஆளு. குரோபிகாவோட ஐடியாலஜி இது வரைக்குமே பிரேக் பண்ணப்படல. ஈவன் இந்த சக்சஷன் வார் ஆர்க் வந்தாலுமே அதுலயுமே குரோபிகா ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தானோ அதே ஐடியாலஜியோட தான் இப்பவும் இருக்கான். சோ அதனால எக்கச்சக்கமான ஐடியாலஜி பத்தி அந்த ஆத்தருக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதை வச்சு அவங்க கேரக்டர் ரெடி பண்ண முடியும். சோ ஒரு ஆத்தரா இருக்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் கிடையாது. அவங்களும் எக்கச்சக்கமான விஷயத்தை வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், அவங்களும் அவங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சோ குருட்டு அம்புக்கு ஏதோ ஒன்று கதை எழுதிட முடியாது. சோ ஒரு பர்ஃபெக்டான ஐடியாலஜி இருக்கிற கேரக்டர் டிசைன் பண்றதுக்காக ஆத்தர்லாம் பயங்கரமா போராடுவாங்க. அதை நம்ம எல்லா அனிமே மாங்காஸ்லயும் பார்க்க முடியும். பட் மாங்கால அது இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா காமிச்சிருப்பாங்க. பட் என்னதான் இவ்வளவு அட்வான்டேஜ் இருந்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு மாங்கா ரீட் பண்றதுல. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கலர் தான் முக்கியமான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் கலர்ஃபுல்லான மாங்கா ரீட் பண்றது ஒரு சம எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கலர் அந்த மாங்காவை பயங்கரமா என்ஹான்ஸ் பண்ணும். பட் மாங்கா எல்லாருக்குமே சீப்பா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க கலரிங் வந்து யூஸ் பண்றது இல்ல. பட் இப்போ எக்கச்சக்கமான மாங்காஸ் வந்து அபிஷியலா கலர் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் பயங்கரமா கலர் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அதெல்லாமே பார்க்க சூப்பரா தான் இருக்கும். நான் வெஸ்டர்ன் காமிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் அவங்களோட கலரிங் டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருப்பேன். ஏன்னா பழைய வெஸ்டர்ன் காமிக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த பிளாஸ்ட்ல வந்து ப்ளூம் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இப்போ புதுசா வர எல்லா காமிக்ஸ்லயுமே இந்த ப்ளூம் எஃபெக்ட் ஆகட்டும் அண்ட் ஃபிளேர் எஃபெக்ட் ஆகட்டும் எல்லாத்தையுமே செம்மையா கலர் பண்றாங்க. வெஸ்டர்ன் காமிக்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க கலரிங் டெக்னிக்ல ஒரு பீக் அட்டைன் பண்ணிட்டாங்க தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி மாங்காசும் சீக்கிரமா கலரிங் டெக்னிக்ஸ்ல பீக் அட்டைன் பண்ணிச்சு அப்படின்னா அது வேற லெவல்ல இருக்கும். பட் கலர் இல்லைனாலும் அந்த மாங்காக்கெல்லாம் இங்கிங் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த பேனல பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டா இங்கிங் டெக்னிக் பண்ணிருக்க மாங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நீங்க டோக்கியோ கோல், பர்சர்க், அது மட்டும் இல்லாம வேகபாண்ட் இந்த மாதிரி மாங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அதுல இங்கிங் டெக்னிக்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். இதுக்கு கலரே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல தோணும். அண்ட் அடுத்த பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேஷன்ஸ் தான். எக்கச்சக்கமான மாங்காக்கு அபிஷியல் டிரான்ஸ்லேஷன்ஸே கிடையாது. பட் இப்ப எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஆனா அதோட அபிஷியல் டிரான்ஸ்லேஷன் ரிலீஸ் ஆகும்போது அந்த டிரான்ஸ்லேஷனுக்கும் ஃபேன்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கும் எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பர்சர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது வேற ஒரு டிரான்ஸ்லேட்டர் பண்ண டிரான்ஸ்லேட்டர் மாங்கா தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் எக்கச்சக்கமான பேர் சொன்னது வச்சு ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷன் கண்டுபிடிச்சு அதை ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். அது ரெண்டுத்துக்குமே பயங்கர டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அதனால தான் நான் சொல்றேன் அபிஷியல் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ஃபேன்ஸ் டிரான்ஸ்லேஷன். இது எப்படி சொல்லலாம், அபிஷியல் சப் அண்ட் ஃபேன் சப் மாதிரியே தான், ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, சரி ஜாப்பனீஸ்ல இருக்கிறது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி கிடையாது, ஜாப்பனீஸ்ல இருக்கிறது சில ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட அர்த்தம் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அண்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில இடத்துல அவங்களோட 100% எஃபோர்ட் போடாம விட்டுருவாங்க. பட் அபிஷியல் டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மாங்காக்காவை காண்டாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க டேரக்டா மாங்காக்காவை காண்டாக்ட் பண்ணி நீங்க இந்த பேனல் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கேட்டு அதை நம்மளுக்கு சிம்பிளா டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் மாங்கா ரீட் பண்றதுல ஒரு கஷ்டமான விஷயம், டிரான்ஸ்லேஷன்ஸ் அண்ட் கலர். பட் இது ரெண்டுத்துக்குமே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு, அபிஷியல் டிரான்ஸ்லேஷன்ஸும் இருக்கு அண்ட் அபிஷியல் கலர் மாங்காஸும் இருக்கு. பட் அது 100% கிடையாது. நீங்க ஒரு மாங்கா ரீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு அபிஷியல் டிரான்ஸ்லேஷன் இருக்கணும் அண்ட் அபிஷியல் கலர்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டு பெரிய பிரச்சனை இருக்கு இந்த பொறுத்த வரைக்கும் மாங்கா ரீட் பண்றது. அண்ட் ஃபைனலா இன்னொரு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாங்கா ரீட் பண்றது ஒரு ஆக்டிவிட்டி. எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணுவோமோ இல்ல ரைட் பண்றோமோ அதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்றோமோ, அதே மாதிரியே தான் ரீடிங் ஒரு ஆக்டிவிட்டி தான். நான் எப்பவுமே அனிமே வாட்ச் பண்றது ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அனிமே அண்ட் மூவிலாம் வாட்ச் பண்றது நம்ம என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக வாட்ச் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி மாங்கா ரீட் பண்றது என்னதான் என்டர்டைன்மெண்ட்டா இருந்தாலும் அதுல நம்மளோட ஆக்டிவிட்டி இருக்கு. சொல்ல பண்ண அப்படின்னா நீங்க மாங்கா ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா ஸ்டாப் பண்ண முடியாது, அது உண்மை. ஏன்னா அந்த ஸ்டோரி ஆகட்டும் அதோட ஆர்ட் ஸ்டைல் ஆகட்டும் செம்ம ஃபாஸ்டா போவோம். சொல்ல பண்ண அப்படின்னா பர்சர்க் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் அது எக்லிப்ஸ் வரையும் அப்படி கடகடன் ஓடிடுச்சு. நான் எக்லிப்ஸ் வரையும் ஒரு பிரேக் கூட எடுக்கல. எப்பப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குமோ, ஈவன் 10 நிமிஷம் டைம் கிடைச்சாலும் சரி அதுல இருக்க ஒரு பேனல்ல இருக்கிற ஒரு கேரக்டர் டைலாக் ஆச்சு படிச்சிருவேன். அந்த அளவுக்கு மாங்கா ரீட் பண்றது வந்து செம்ம அடிக்ஷனா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அடுத்த நான் இந்த கேரக்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு கியூரியாசிட்டி. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி படிக்கும் போது எக்கச்சக்கமான கான்சென்ட்ரேஷன் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம அந்த டைலாக ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம் பாருங்களேன், அது வேற லெவல் ஃபீல். அனிமே வாட்ச் பண்றதோ இல்ல மூவி வாட்ச் பண்றதோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு கொடுக்கவே கொடுக்காது. இதே மாதிரி விஷயம் தான் எனக்கு 100 படிக்கும் போது நடந்துச்சு. ஏன்னா 100 படிக்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இல்ல. நீங்க ஒரு தடவை 100 படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த மாங்கா வேணா படிக்கிறதுக்கு ரெடி. நான் 100% அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அதுல வர டைலாக்ஸ் எல்லாம் நீங்க அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். சொல்ல போன அப்படின்னா 100 வந்து ஒரு பசில் மாதிரி, நீங்க அதை படிச்சுட்டு நீங்க தான் அதை டீகோட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்றதுக்கு எக்கச்சக்கமான ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் தேவைப்படும். அதே மாதிரி என்ன ஆச்சரியப்படுத்தின இன்னொரு மாங்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 20th century boys தான். அந்த மாங்கா படிக்கும் போது நினைச்சிட்டு இருந்தேன் என்ன திடீர்னு டைம்லைன்
பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். பட் போக போக தான் அந்த கதையை எப்படி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க ரெண்டு மூணு பேஜ் முன்னாடி போயிட்டு ஓகே இந்த விஷயம் இங்க நடந்திருக்கு அதுதான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சதே போயிட்டு மறுபடியும் படிப்போம். ஸோ ஒரு ஒரு சின்ன டீட்டெயிலும் நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக ஞாபகம் இருக்கும். அதனால சொல்றேன் ரீடிங் வந்து ஒரு ஆக்டிவிட்டி, நீங்க ஜஸ்ட் ஒரு நார்மல் புக் படிச்சாலும் இதே மாதிரி ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. பட் மாங்க படிக்கிறது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுல ஆர்ட் ஒர்க் நல்லா இருக்கும், அதனால உங்களால ஈஸியாக இமேஜின் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் எப்படி சொல்லிட்டீங்கன்னா லைட் நாவல். நீங்க மாங்கா படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மாங்கா சீரீஸ்ல லைட் நாவல் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி கண்டிப்பா படிங்க. ஏன்னா அது இன்னும் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் டோக்கியோ கோல் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, டோக்கியோ கோல்ல லைட் நாவல் ஒன்று இருக்கு. நீங்க ஒரு ஒரு கேரக்டரின் டோக்கியோ கோல் அனிமையா டோக்கியோ கோல் மாங்கால பார்த்துட்டு நீங்க லைட் நாவல் படிக்கும் போது அந்த கேரக்டர் அப்படியே உங்களுக்கு தெரியவாங்க. ஏன்னா லைட் நாவலை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இமேஜஸ் எல்லாம் இருக்காது, ஜஸ்ட் பிளைன் டெக்ஸ்ட் மட்டும் தான். இந்த மாதிரி டெக்ஸ்ட்லயே நீங்க ஸ்டோரி படிக்கும் போது அது வித்தியாசமான ஃபீல். ஏன்னா நீங்க கேரக்டர் இமேஜின் பண்றதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்கா அந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி லைட் நாவல் ரீட் பண்றது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் நார்மல் புக் எல்லாம் ரீட் பண்ணும்போது ஒரு கேரக்டர் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க சொல்லிட்டு ஆத்தர் சொல்லும் போது நம்ம அந்த கேரக்டர் இமேஜின் பண்ணிப்போம் கரெக்டா. பட் லைட் நாவல் அப்படி கிடையாது, அந்த கேரக்டர் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும். அதனால உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க மாங்கா படிச்சாலும் சரி லைட் நாவல் படிச்சாலும் சரி ரீடிங் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஃபோக்கஸ் தேவைப்படும். அண்ட் அது வந்து ஒரு ஆக்டிவிட்டி, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க படிக்கிறதுக்கு. மாங்கா ரீட் பண்றது மூலமா அந்த ஆத்தர் கூட நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அனிமே வாட்சர்ஸ்க்கு அது இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் மாங்கா ரீடர்ஸ்க்கு அது கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க மாங்கா ரீட் பண்ண போறதா இருந்தா ஹண்ட்ரண்டோட சக்சஷன் ஆர்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல சும்மா சொன்னேன், டோன்ட் ஸ்டார்ட் வித் தட். ஏன்னா அதை படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மாங்கா மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் சுத்தமா போயிடும். ஸோ ஸ்டார்ட் வித் டிராகன் பால். ஸோ டிராகன் பாலோட பழைய சீரீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது அந்த அளவுக்கு ஒன்றும் டைலாக் இன்டென்சிவா இருக்காது, ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா இருக்கும். நீங்க அதை படிச்சு முடிச்சிங்க அப்படின்னா அடுத்து என்ன பொறுத்த வரைக்கும் நருட்டோ. நான் நருட்டோ இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஒரு 20-30 வால்யூம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வேற லெவல் இருக்கு சொல்ல போனோம் அப்படின்னா நான் நருட்டோட உரச்சு முறை ஆர்க் வரைக்கும் தான் அனிமையில பார்த்தேன். அதை மாங்கால படிக்கிறதுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அனிமையில பார்த்ததை விட மாங்கால செம்ம டீட்டெயில்டா இருக்கு எல்லாமே. அண்ட் ஒன் பீஸ் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பர்சர் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா பர்சர்க்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இன்டென்ஸ் கிடையாது, பட் ஒரு சில இடத்துல தான் டைலாக்லாம் நீங்க படிக்கும் போது செம்ம ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அந்த ஆத்தரோட தாட்ஸ் அண்ட் அவர் சொல்ல வரதை நினைச்சு செம்மையா ஆச்சரியப்பட்டு போவீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ், இதான் என்னோட வீடியோ. எதுக்கு நம்ம அனிமே கூட கம்பேர் பண்ணும்போது மாங்கா ரீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இது. என்னதான் மாங்கா பத்தி இவ்வளவு அட்வான்டேஜ் சொல்லியிருந்தாலும் அனிமேலையும் எக்கச்சக்கமான அட்வான்டேஜ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அனிமேஷன், கமான் இப்போ டீமன் ஸ்லேயர், கண்டம் சீரிஸ், அண்ட் ஜுஜுட்சு கைசன், டிராகன் பால், ஒன் பீஸ், நருட்டோ, இது எல்லாத்துலயுமே அனிமேஷன் எல்லாம் பயங்கரமா பண்ணிருப்பாங்க. கமான் அதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அனிமேஷன் சூப்பரா இருக்கும். நீங்க என்டர்டைன்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அனிமேஷன் எல்லாம் பாக்கிறதுக்கு வேற லெவல் இருக்கும். பட் மாங்கா ரீட் பண்றது அது கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் போக போக அது ஒரு அடிக்ஷனா மாறிடும். ட்ரஸ்ட் மீ, இது எல்லாருக்குமே நடந்திருக்கு. ஸோ மாங்கா ரீட் பண்ணுங்க. மாங்கா ரீட் பண்றது உங்களுக்கும் நல்லது, உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நான் இவ்வளவு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன சொன்னா, நான் அனிமேவே சப்புல தான் பார்ப்பேன், ஸோ நானும் ஒரு ரீடர் தான் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு நான் என்ன சொல்றேன்னா, மானங்கட்ட பயல மாடங்கட்ட பயில உங்க அறிவு இருக்கிற அறிவு அறிவிட்ட பயில செத்த பயில. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் டு சென்னை கீக்ஸ், பீஸ்.